இறைச்சிக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய மாடுகளை ஒரு லாரியில் இருபது மாடு முப்பது மாடு நாற்பது மாடுகளை நெருக்க அடைத்து கொண்டு மூச்சு விடுறது கூட திடலிட்டு கொண்டு போய் அந்த மிருகங்களை கொண்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மிருகத்துக்கு அதாவது விவசாயத்துக்கு அல்லாத பணிகள் இறைச்சிக்காக கொண்டு வரபோது இந்த மாதிரி வந்து அனிமல் குரியலிட்டி இதெல்லாம் வந்து விலங்கினங்களுக்கு செய்யப்படக்கூடிய வதைகள் அது உரிமை மீறல்கள் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை ஃபாரஸ்ட் வனத்துறை வந்து இதை வெளியிட்டிருக்கிறது சந்தைக்கு வரக்கூடிய மிருகங்களை நீ வந்து இதுக்கு விற்காது தான் சொல்லிக்கிறாங்க ஸோ எந்த இடத்துல ஸ்லாட்டர் ஹவுஸு வந்து தடை பண்ணி உத்தரவு போடலை அப்போது இதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்ப்பதற்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் தவறிவிட்டார்கள் மக்களுக்கு மத்திய அரசனுடைய சட்டத்தினுடைய உண்மையான நோக்கத்தை புரிய வைப்பதற்கு பதிலாக முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடும் குறுகிய சிந்தனையோடும் அறகரையாகவும் அரைவாக்காட்டுத்தனமாகவும் தான் இப்பொழுது சட்டத்துக்கு எதிராக குறிப்பாக தமிழகத்திலேயும் கேரளாவிலும் போராட்டங்கள் நடக்கிறதே தவிர இது ஒரு ஆக்கபூர்வமான போராட்டமாகவோ அறிவுபூர்வமான போராட்டமாகவோ உள்நோக்கமற்ற போராட்டமாகவோ கருத இயலாது இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் பசுக்களை வதை செய்யக்கூடாது என்பது அந்த சட்டத்தினுடைய சரத்து ஹவுஸ் அவைகளை மாமிசத்துக்கே பயன்படுத்தக்கூடாது மாமிசக் கடைகளே மூடுங்கள் என்று சொல்லுவது இன்னொன்று இனிமேல் இரண்டையும் குழப்பக்கூடாது இது சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம் அது வந்து கறிக்கடையில் நடக்கக்கூடிய விஷயம் இரண்டையும் ஒன்றாக குழப்பக்கூடாது இதில் பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அம்சங்களுக்கு அதுக்கு நேரடியாக வேறுபாடுகள் உண்டு எனவே இந்த சட்டத்தை அவர்கள் இந்த கோணத்தில் மட்டும்தான் அணுக வேண்டும் அது எல்லா உயிர்களுக்கும் அது மனிதனாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் எப்படி வந்து கொடிய வின வின பாம்புகளை கூட அடிப்பதற்கு இந்த நாட்டிலே உரிமையில்லை மண்பாம்புகளை கூட பிடித்தால் ஒப்படைக்க வேண்டும் இப்படித்தான் வந்து சட்டம் சொல்லுகிறது அப்படி இருக்கிற போது நமக்கு பால் கொடுக்கிற நமக்கு விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பசுக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சட்டம் போடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது இந்த மாட்டிறைச்சி விவகாரத்தில் வந்து பல மாணவர்கள் இப்படி போராடுகிறார்கள் அது இது எனக்கு சம்பந்தமே தெரியல ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் அவர் ஐஐடியில் போய் அவர்கள் கல்வி கற்பதற்காக செல்கிறார்கள் அவர்களுக்கும் இப்படி வந்து அனிமல் குரியலிட்டி ஆக்டை அப்போஸ் பண்ணணுன்னா அந்த அந்தனுடைய கண்டன்ஸ்ல தான் ஆக்ட் பண்ணணும் அந்த முதல்ல சட்டத்தினுடைய விதிகள் படிக்கணும் அதனுடைய எல்லா விதமான சரத்துகளையும் படிக்கணும் அதுக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்ரு எடுத்து போராடுறதுங்கிறது அதுவும் வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு சரியான செயலாக கருதவில்லை எனவே ஐஐடியில் இப்பொழுது வந்து மாட்டிறைச்சிக்கு விருந்து வைக்கிறது அதை எடுத்து போராடுறது இதெல்லாம் வந்து தவறான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஸோ இந்த கொழுப்பு இந்த மாட்டிறைச்சியில் அதிகமாக இருக்கிறதுனால இதை போது இரத்த குழாய்கள் ஒரு நாள் சாப்பிட்டா இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது அதுவே பெரிய அளவுக்கு உணவாக மாறுகின்ற பொழுது மிக முக்கியமான இரத்த குழாய்களான இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய குரணறி ஆற்று என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இந்திய மக்களுக்கு இந்தியர்களுக்கு மேற்கத்திய மக்களை காட்டிலும் அதனுடைய லியூமன் அதனுடைய அந்த பைப்பினுடைய டைமண்ட் அந்த அது வந்து நேரம் ஒரு பெரிய ஒரு மீட்டர் அகலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பைப்பு வழியாக ஒரு தண்ணீர் போனால் பிளாக் ஆகாது அதே சமயத்தில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு இன்ச்சுக்கு தண்ணி போகிற போது சாதாரணமான கொஞ்சத்துக்கு நெசவு ஒரு மண்ணு போனால் கூட அடைச்சிக்கும் அதுபோல் தான் அதிகமான கொழுப்பு சத்து நிறைந்த ரத்தம் வந்து தொடர்ந்து சிறிய து துவாரத்தின் வழியாக இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வழியாக போகிற போது அடைப்புகள் ஏற்பட்டு தான் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுது மாரடைப்புகள் வருது இது போன்ற பாதிப்புகளை எல்லாம் வந்து உருவாக்குது எனவே லாங் ரனில் மருத்துவ ரீதியாக கூட இந்த மீட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்டுக்கரியோ மாட்டுக்கறியோ பந்திக்கரியோ இவைகள் எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் நமக்கு வந்து இதயத்திற்கும் அது இரத்த குழாய்களுக்கும் ஒட்டுமொத்தமான நம்முடைய சுகாதாரத்துக்கு வந்து பாதிப்பை உண்டாக்குது நம்ம சாப்பிட வேண்டிய உணவு என்னென்னா அதிகமான காய்கறிகள் சாப்பிடணும் அதிகமான பழவைகள் சாப்பிடணும் இயற்கை காய்கறிகள் சாப்பிடணும் மீன் உணவுகள் சாப்பிடலாம் கோழி உரங்கள் சாப்பிடலாம் இங்கெல்லாம் வந்து அதிகமான கொழுப்புசதிகள் கிடையாது எனவே மருத்துவ ரீதியாகவும் இந்த மாட்டிறச்சி என்பது வந்து நமக்கு பல வழிகளிலும் அது குறிப்பாக வந்து இளைஞர்கள் இதை மாட்டுக்கறி போடுறதுலேயே சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஒன்றும் செய்யாது ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் சாப்பிட்றம்போது பதினஞ்சு சட்டம் முப்பது பத்தஞ்சு வயசுலேயே கொலஸ்ட்ரால் கூடி பாடி பல்க் ஆகி அவங்களுக்கெல்லாம் இளமை காலத்திலேயே தா அதாவது வந்து இதய நோய்கள்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே அந்த மருத்துவ ரீதியாகவும் நம்முடைய உணவு உலகத்தை மாற்றிக்கிறது தான் சரி அந்த அடிப்படைக்காவது வந்து நம் மாட்டிறச்சியை தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் பொதுவாக ஒரே சொல்ல சொல்லப்போனால் இந்த மாட்டிறச்சியை பொறுத்தளவு அது தவிர்க்க முடியாதது அல்ல தவிர்க்கக்கூடாததும் அல்ல இது தவிர்க்கப்பட வேண்டிய உணவுங்கிறது தான் என்னுடைய கருத்து